என்னடா சவர் கட்டி இருக்கனா? ஓ, இது பார்த்தா உங்களுக்கு சவர் மாதிரி இருக்கா? சரி ரைட், இந்த சவத்துல எத்தனை செங்கல் இருக்குன்னு சொல்லப்ப. ஸ்டாருக்குள்ள இருக்கிற முக்கோணத்தை சொல்லிடலாமா? செவகத்துக்குள்ள கோடு போட்டு செவகம் பிரிச்சா சொல்ல முடியுமா? ஆக மொத்தம் இப்பவே NMMS எக்ஸாமுக்கு ரெடி ஆயிட்டா? ரெடி ஆயிட்டியா? ஓகே, ஜாலியா இருக்கும். இப்போ இதுல எத்தனை முக்கோணம் இருக்கு? முக்கோணத்துக்கு உள்ள முக்கோணம் போட்டிருக்காங்க, அப்படித்தானே? இன்னும் கொஞ்சம் பெரிய கிளாஸ் போனா இப்படி கோட் எல்லாம் போட்டிருப்பாங்க. இப்ப இதுல மொத்தம் எத்தனை இருக்குன்னு கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் நீ என்ன பண்ணணும்? ஓகே, இதுதான் டைப் ஒன்னா? சரி மிஸ் இத டைப் த்ரீன்னு வச்சுக்கிறேன், அவ்வளவுதானே? ஓகேவா? சரி, இந்த ஸ்டாரோ இந்த ஸ்டாரி வித்தியாசமா இருக்கா தெரியுதா? இந்த மாதிரி செவகத்துக்கு உள்ள செவகம் போட்டிருந்தாங்கன்னா அதை எப்படி கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா? சரி ரைட், இப்ப நம்ம வந்து இதுல எத்தனை முக்கோணம், எத்தனை சதுரம், எத்தனை செவ்வகம், உனக்கு அந்த ஏழாம் படத்துல என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் பாத்துடலாம். சரியா? ஏழாம் படம் என்ன படம்? தகவல் செயலாக்கத்துல எல்லாமே நடத்திட்டோம், இது மட்டும் தான் மிஸ்ஸிங். இதை மட்டும் நடத்திடலாமா? கவனி, இப்போ இதுல எத்தனை முக்கோணம் இருக்கு? முக்கோணத்துக்கு உள்ள முக்கோணம் போட்டிருக்காங்க, அப்படித்தானே? உனக்கு வந்து இந்த படம் தான் இருக்கு, நான் எக்ஸ்ட்ரா இன்னொரு படம் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா உனக்கு ஈஸியா புரியணும்ன்றதுக்காக. சரியா? இப்ப இங்க பாரு, இந்த மாதிரி முக்கோணத்துக்குள்ள முக்கோணம் போட்டிருக்காங்க அப்படின்னா நாலு நம்பர், நாலு கூட ஒரு நம்பரை பெருக்கிட்டு அது கூட ஒன்னு சேர்க்க போறோம். சரியா? இப்போ நாலு கூட இங்க என்ன பெருக்க போறோம்ன்றத இங்க பாக்க போறோம். எத்தனை முக்கோணம் உள்ள இருக்கு? உள்ள இருக்க முக்கோணம், முக்கோணத்துக்குள்ள எத்தனை முக்கோணம் போட்டிருக்காங்க? நடுவுல எத்தனை முக்கோணம்டா போட்டிருக்காங்க? ஏ, புரியலையாடா? இங்க பாரு, இங்க ஒரு முக்கோணம் இருக்கா? ஒரு முக்கோணத்துக்குள்ள இப்ப நான் எத்தனை முக்கோணம் போடுறேன் நீ தெளிவா பாரு. எத்தனை முக்கோணம் நான் போட்டேன்? ஒன்னே ஒண்ணு தானே போட்டேன். நான் இப்ப எத்தனை முக்கோணம் போட்டேன்? ஒன்னு தானே போட்டேன். நாலா போட்டேன். நான் ஒன்னு போட்டேன், அது நாலா பிரியுது, அப்படிதானே? அப்படிதானே அர்த்தம்? புரிஞ்சுச்சண்ணா? இப்ப என்ன சொல்றேன்னே? அப்ப இந்த முக்கோணத்துக்குள்ள இப்ப எத்தனை முக்கோணம் இருக்கு? ஒன்னு. அதனால ஒன்ன பெருக்கணும். எதை பெருக்கணும்? நாலு ஒன்னு, நாலு ஒன்னு, நாலு. நாலு கூட எதை கூட்டின? இப்ப கூட்டின எவ்வளவு கிடைக்கும்? அப்ப இந்த முக்கோணத்துல எத்தனை முக்கோணம் இருக்கு? தெரிஞ்சிச்சா? இப்ப இங்க பாரு, அதே படம் தான். எதுவா இருந்தாலும் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? நாலு கூட ஒரு நம்பரை பெருக்கிட்டு ஒன்ன கூட்டணும், அப்படித்தானே? இப்போ உள்ள எத்தனை முக்கோணம் போட்டிருக்கோம்? வெரி குட். ஒரு முக்கோணம் போட்டிருக்கோம், அதுக்குள்ள இன்னொரு முக்கோணம், ரெண்டு முக்கோணம் போட்டிருக்கோம். அதனால இங்க எத்தனை போடணும்? நாலு ரெண்டு எட்டு. எட்டு கூட இந்த ஒன்ன கூட்டினா எவ்வளவு? அப்ப இங்க எத்தனை முக்கோணம் இருக்கு மொத்தம்? இப்ப இந்த ட்ரிக் புரிஞ்சிச்சா? ஈஸியா இருக்கா? இதுக்கப்புறம் போட்டுலாமா? இப்போ இதுக்குள்ள நம்ம ஏற்கனவே போட்டதுல முக்கோணத்துக்கு உள்ள முக்கோணம் போட்டோம். இப்ப முக்கோணத்துக்குள்ள மிஸ் என்ன போட்டிருக்கேன்? கோடுதான் போட்டிருக்கேன். அப்ப அது மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியாது? போட முடியாது. இப்ப இங்க பாரு, இந்த முக்கோணத்துக்குள்ள இப்படி நேர இந்த கோட அடிப்பாகத்தை தொட்டி இருக்கா? ஒன்னு ரெண்டு. ஓகேவா? இப்ப நம்பர் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறேன்? இதை அப்படியே கூட்டி எழுத போறேன்.
இது ரெண்டை சேர்த்தா ஒரு முக்கோணம் வருமா? அதே மாதிரி இது ரெண்டை சேர்த்தா ஒரு முக்கோணம் வருமா? இது மூணையும் சேர்த்தா ஒரு முக்கோணம் வருமா? இது எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு முக்கோணம் வருமா? அப்படி பிரிச்சு பிரிச்சு சேர்த்து சேர்த்து போட்டா கடைசி எவ்வளவு வரும்? பத்து வரும். சரியா இப்ப புரிஞ்சுச்சா? என்ன பண்ண போறோம்? அப்ப நாள் ரெண்டு, அப்ப இதுக்குள்ள எத்தனை முக்கோணம் இருக்கும்? இதுல ஏதாவது டவுட் இருக்காப்பா? புரியல. சதுரத்துக்குள்ள முக்கோணம் போட்டிருந்தாங்கனாலே இப்படிதான் நீ போடணும். இது வந்து ஒவ்வொரு கோடும் ரெண்டு முக்கோணத்தை உருவாக்கும். ஒவ்வொரு கோடும் எத்தனை முக்கோணத்தை உருவாக்கும்? பாதி பேர் பெருக்காமலே டக்குன்னு சொல்லுங்க. தெரியும் இல்லையா, சதுரத்துக்குள்ள முக்கோணமா பிரிச்சிருக்காங்க, நம்பரை போட்டு கூட்டிக்கலாம் இல்லையா, பெருக்கிக்கலாம் ரெண்டால. அப்ப இதுல இதுல மட்டும் எவ்வளவு இருக்கும்? பன்னெண்டா? மொத்தமா சொல்லல, நான் இந்த சதுரத்தை மட்டும் சொல்றேன். இந்த சதுரத்துல மட்டும் எவ்வளவு இருக்கும்? அடுத்து கீழே எக்ஸ்ட்ரா எவ்வளவு இருக்கு? இங்க ஒரு முக்கோணம், இங்க ஒரு முக்கோணம் இருக்கா? அப்ப ரெண்டு எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்ப மொத்தம் எவ்வளவு வரும்? புரிஞ்சுச்சா இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ இந்த ஸ்டாரோ இந்த ஸ்டாரி வித்தியாசமா இருக்கா தெரியுதா? இந்த ஸ்டார் வந்து ஒரு ரெண்டு முக்கோணத்தை கவுத்தி போட்ட மாதிரி இருக்கும். முதல்ல ஒரு முக்கோணத்தை அப்படி நேரா வச்சு, அதுக்கப்புறம் ஒரு முக்கோணத்தை தலைகீழா போட்டோம்னா ஸ்டார் கிடைச்சிரும். அப்படித்தானே? இதுல எவ்வளவு முக்கோணம் இருக்குன்னு என்றதுனா, முதல்ல ரெண்டு முக்கோணம் இப்ப நம்ம வரைஞ்சோம் இல்லையா, மேல ஒண்ணு கீழே பார்த்து ஒண்ணு வரைஞ்சோம் இல்லையா. அடுத்து இந்த சைட்ல இருக்கதான், வேற எங்கேயுமே முக்கோணம் இதுல உருவாகாது. முக்கோணம் என்ன பண்ணாது? இப்ப நம்ம வரைஞ்ச ரெண்டு, இப்ப ஒரு ஆறு, மொத்தம் எவ்வளவுப்பா? என்ன சொல்றத்துல ஒரு முக்கோணம் உருவாகுதா? அதுவே இப்படி நேரம் வச்சோம்னா இன்னொரு முக்கோணம் கிடைக்குதா? அப்ப இந்த இடத்துல ஒரு முக்கோணம் உருவாகும், அதையே இப்படி நேரம் வச்சா இன்னொரு முக்கோணம் உருவாகும். அப்ப ஒண்ணுல ரெண்டு இருக்கு, ஒண்ணுல எத்தனை இருக்கு? அப்ப ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு. அப்ப அஞ்சுல ரெண்டு இருக்குன்னா அப்ப அஞ்சு ரெண்டு பத்து. அஞ்சு ரெண்டு எவ்வளவு? இப்ப எப்படி ரெண்டு ரெண்டா வந்துச்சுன்னு அவனை சொல்லி காட்டிட்டேன். ஒவ்வொரு எஜ்லையும் நீ எடுத்துட்டனா அதுல இருந்து ரெண்டு முக்கோணம் வரும். ஒன்னு ரெண்டு, ஒன்னு ரெண்டு, இந்த மாதிரி ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டா வரும். அப்ப நீ ரெண்டால பெருக்கிட்டாலே போதும். அஞ்சு இருக்கு இல்லையா, பத்து. இந்த முக்கோணம்னா எட்டுதான், இந்த முக்கோணம்னா நீ என்னமலே சொல்லிடலாம். என்னமலே என்ன பண்ணிடலாம்? முக்கோணம் வச்சு போற ஸ்டார்ல எட்டுதான் இருக்கும், முக்கோணம் இல்லாம போற ஸ்டார்ல எத்தனை இருக்கும்? பத்துதான் இருக்கும். அவ்வளவுதான். சரியா மிஸ், இது ஒழுங்க பொல்லடா. ஆறு மாதிரி போட்டு. சரி ரைட், இப்ப இது புரிஞ்சுச்சா? இதோட முக்கோணங்கள் முடிஞ்சது. அடுத்து ஒரு சமூக படம் மட்டும் தானே இருக்கு அந்த பாடத்துல. என்னடா சவர் கட்டிருக்கனா? ஓ, இது பார்த்தா உங்களுக்கு சவர் மாதிரி இருக்கா? சரி ரைட், இந்த சவத்துல எத்தனை செங்கல் இருக்குன்னு சொல்லப்ப. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு
கவனே, இந்த மாதிரி செவ்வகத்துக்கு உள்ள செவ்வகம் போட்டிருந்தாங்கன்னா அதை எப்படி கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே முக்கோணத்துல ஒன்னு ரெண்டு மூணு போடுவோம் இல்லையா, முக்கோணத்துல கோடு கோடா போட்டு தானே முக்கோணம் வர வச்சோம், ஞாபகத்துல இருக்கா? முக்கோணத்துல கோடு கோடா போட்டா ஒன்னு ரெண்டு போட்டு அப்படியே கூட்டணும் இல்லையா, செவ்வகத்திலேயே கோடு கோடா போட்டு தானே செவ்வகம் வர வச்சிருக்கோம். அப்ப அதுலயும் அதே மாதிரி என்ன பண்ணிக்கணும், கூட்டிக்கணும். ஒன்னு ரெண்டு மூணு, இது மூணையும் கூட்டினா எவ்வளவு வரும், ஆறு. எவ்வளவு பவரும், அடுத்து ஒன்னு. ஓகேவா? இப்போ இந்த லைன்ல இருக்கதை எண்ணிட்டோம், இந்த லைன்ல எண்ணிட்டோம். இப்ப மேல பெருசா ஒண்ணு இருக்கும் இல்லையா, இப்படி ஒண்ணு போடுவோம்ல, இந்த பெரிய செவ்வகத்துக்கு ஒண்ணு போட்டுக்கலாமா, மொத்தம் எவ்வளவு வரும், புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சாப்பா? இப்ப கீழே அதே மாதிரி போடலாமா? மிஸ் வந்து இந்த முக்கோணம் போட்டு முக்கோணத்துக்குள்ள இந்த கோடு கோடா போட்டோம் இல்லையா, அது ஒன்னு ரெண்டு மூணு தானே கூட்டணும், அதே மாதிரிதான் இதையும் கோடு கோடா போட்டு தானே பிரிச்சிருக்கோம். அப்ப அதே மாதிரிதான் இதையும் கூட்ட போறோம், சரியா? ஓகே, இந்த கூட்டணும் எப்படிப்பா கூட்டலாம், ஒன்னு ரெண்டு மூணு கூட்ட எவ்வளவு போறோம், ஆறு. அடுத்து ஒன்னு ரெண்டு கூட்டினா ஒன்னு. ஓகே, அடுத்து பெரிய பெரிய செவ்வகம் பாக்கணுமா, இங்க பாரு, இங்க ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, இங்க எத்தனை இருக்கு, இங்க எத்தனை இருக்கு, நம்ம இந்த லைன் பாத்துட்டோம், இந்த லைன் பாத்துட்டோம், இந்த ரெண்டு லைனையும் சேர்த்து ஒண்ணு பாக்கணுமா இல்லையா, இங்க இந்த ரெண்டு லைனையும் சேர்த்தானே பார்த்தோம், அப்ப இங்கேயும் அதே மாதிரி இந்த ரெண்டு லைன் என்ன பண்ணணும், சேர்த்து பாக்கணும். அதே மாதிரி இந்த ரெண்டு லைனை சேர்த்து பாக்கணுமா, பாக்கணும் தானே? அப்ப ஏற்கனவே இந்த ரெண்டு லைனுக்கு ஒண்ணு, இந்த ரெண்டு லைனுக்கு ஒண்ணு, அப்படித்தானே? அடுத்து இந்த ரெண்டு வந்துருமா, மொத்தம் இந்த ரெண்டு லைன் சேர்த்து ஒரு செவ்வகம், இந்த ரெண்டு லைன் சேர்த்து ஒரு செவ்வகம், மொத்தமா சேர்த்து ஒரு செவ்வகம், புரிஞ்சுச்சாப்பா? இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம். இப்ப இந்த ரெண்டு லைனை சேர்த்தாலும் இல்ல மொத்தமானு சொன்னாலும் அந்த ஒத்த செவ்வகம் தான். ஆனா இங்க என்னது, இந்த ரெண்டு லைன் சேர்த்தா ஒரு செவ்வகம் வரும், இந்த ரெண்டு லைன் சேர்த்தா ஒரு செவ்வகம் வரும், மொத்தமா ஒரு செவ்வகம் வரும், மொத்தம் மூணு வரும், அதான் மிஸ் இப்படி போட்டிருக்கேன். ஓகேவா? இப்ப இது எல்லாத்தையும் கூட்டு, ஒன்பது ஒன்பது மூணு பன்னெண்டு பதினாலு பதினஞ்சு. இந்த மாதிரி செவ்வகத்துக்குள்ள செவ்வகம் போட்டா இப்ப புரியுதா? எப்பயுமே உள்ள கோடு போட்டு பிரிச்சா அந்த கட்டத்தை மட்டும் எண்ணிட்டு நம்ம அப்படியே சேர்த்து எழுதிக்கணும், சரியா? அவன் இப்ப இவன் டவுட் கேட்டிருக்கான், மிஸ் நீங்க இப்ப இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து தானே இப்படி ஒரு ஒரு செவ்வகம் போடுறீங்க, அப்ப இது ஒண்ணு மட்டும் ஒரு செவ்வகம் வராதா, அதுதானடா? இது ஒண்ணு மட்டும் ஒரு சேர்த்து வராதானா, இந்த ஒண்ணுத்துக்கு மட்டும் தான் நம்ம சேர்த்து என்ன பண்ணிருக்கோம், போட்டிருக்கோம். இங்க பாரு, இப்ப இந்த நம்பர் இல்லாம நீ பாரு, இது ஒரு செவ்வகமா, இது ஒரு செவ்வகமா, ரெண்டா, இது ரெண்டுத்தையும் சேர்த்த ஒண்ணு வருமா, மூணா, நாலா, இது திரும்ப இது ரெண்டே சேர்த்தா அஞ்சா, திரும்ப மொத்தமா சேர்த்தா ஆறு, அததான் நம்ம போட்டு ஆறுன்னு போட்டோம், புரிஞ்சுச்சா? இப்ப என்ன பண்ணிருக்கோனே, அப்ப இந்த ஒரு ரோ ஃபுல்லாதான் எடுத்திருக்கோம், அப்ப அந்த செவ்வகமும் இதுக்குள்ள என்ன பண்ணிடும், வந்துடும். ரெண்டுத்தையும் சேர்த்துதான் நம்ம போடல, அதனால ரெண்டு ரோவை சேர்த்து ஒரு செவ்வகம் மட்டும் நம்ம தனியா எண்ணி போடணும். இப்ப புரிஞ்சுச்சாப்பா? இதுக்கப்புறம் முக்கோணத்துக்குள்ள முக்கோணம் கோடு போட்டு பிரிச்சாலும் சரி, முக்கோணம் போட்டு பிரிச்சாலும் சரி, எண்ணி சொல்லிடலாமா? செவ்வக சதுரத்துக்குள்ள முக்கோணம் போட்டா சொல்லிடலாமா? ஸ்டாருக்குள்ள இருக்கிற முக்கோணத்தை சொல்லிடலாமா? செவ்வகத்துக்குள்ள கோடு போட்டு செவ்வகம் பிரிச்சா சொல்ல முடியுமா? ஆக மொத்தம் இப்பவே என்எம்எஸ் எக்ஸாமுக்கு ரெடி ஆயிட்டா, ரெடி ஆயிட்டியா? ஓகே, ஜாலியா ஒரு பாய் சொல்லிடு.